முக்காவாசி குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த தண்டு நரம்பும் தண்டு வலை எலும்பும் ஜாமாக இருக்கிறத நம்ம கையால் நீக்கி விட்டுட்டோம்னா ஆப்ரேஷனில் பிரச்சனை எதுவுமே இருக்காது. மூளையில் நீர் சேர்ந்துருந்தா கூட அதுக்கு ஒரு டியூப் மாதிரி போட்டு அதை எடுத்துடலாம். சில பேருக்கு மண்டை ஓடில் ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி இருக்கும், அது வழியாக மூளை ஒரு போர்ஷன் வெளியே வரும். எல்லாம் தோலுக்கு அடியில் தான் இருக்கும், அதனால் பார்த்தா தெரியாது, டெஸ்ட் பண்ணினா தான் தெரியும். சில குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க, பிரச்சனைன்னு வந்தால் நாங்கள் வரோங்க, இல்லைன்னா நீங்கள் ஏங்க ஆப்ரேஷன் பண்ணணும், குழந்தை நல்லா இருக்கும் போது ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் எங்கள் நம்ம எல்லாருமே பைக் வச்சுருக்குறோம், கார் வச்சுருக்குறோம், வண்டி நல்லா இருக்கும்போது தான் சர்வீஸ் கொண்டு போகிறோம். வண்டி சீசானாவிட்டு சர்வீஸ் கொண்டு போகிறது இல்லையே, அதே போல தான் குழந்தை நல்லா இருக்கும்போது நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தை தொடர்ச்சியாக நல்லா வளர்கிறதுக்கு எங்களால் உதவி செய்ய முடியும். குழந்தை வந்து ஒரு கை கால் ஊனமாயிட்டோ, இல்லை ஒரு மெமரி பவர் போயோ, இல்லை ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டோ, இல்லை ஒரு வாய் ஒரு பக்கம் கோணிட்டோ அப்புறம் வந்தீங்கன்னா மேற்கொண்டு பிரச்சனை வராமல் தான் எங்களால் தடுக்க முடியுமே தவிர அப்போ இருக்கிற பிரச்சனையை எங்களால் பூரணமாக குணப்படுத்த முடியாது. ஏன்னா தண்டு வள நரம்பு பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நரம்பு சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நம்ம நகம் மாதிரி மறுபடியும் வளராது. பல் மாதிரி ஒரு பல் விழுந்துருச்சுன்னா எப்படி திரும்பி வளராதோ அதே போல் தான் நரம்பும். ஒரு நரம்பு சரியாக வேலை செய்யலைன்னா மறுபடியும் அதே நரம்பு வளராது, பக்கத்தில் இருக்கிற நரம்பு அந்த வேலையை ஓரளவுக்கு எடுத்து செய்யும். ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சமாச்சாரம். மாதத்துக்கு 50 ரூபா தான் ஆகுது. 50 ரூபா 10 மாதத்துக்கு தேவலாமா, இல்லை வருஷம் பூராவே, இல்லை காலம் பூராவே மாதம் மாதம் 50,000 செலவு பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எல்லா குழந்தைங்களுமே எல்லா சின்ன பொம்பளை பசங்களுமே கல்யாணம் ஆகிற டயத்தில் எப்போ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறாங்களோ அப்போலேருந்து இதை சாப்பிட்றதுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லப்போனால், இப்போ சாதாரணமாக நம்ம கரு உண்டாகுதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா. கரு உண்டாகுது, கரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது, பெருசாகிட்டு 9 மாதம் 8 மாதத்துலலாம் அது குழந்தை அமைப்பு வருது. இப்போது நம்ம எப்போ ப்ரெக்னன்சி செக் பண்ணுறோம், ப்ரெக்னன்சி இருக்கா இல்லையான்னு ஒரு மாதம் விட தள்ளி போனாவிட்டு பார்க்குறோம். சில பேருக்கு அந்த அவ்வளோ தூரத்துக்கு படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு வயிறு கொஞ்சம் பெருசானா அப்புறம் பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன, 45 நாள்லேருந்து 60 நாள் 70 நாளுக்கு தான் நம்ம செக் பண்ணுறோம். ஆனால் இந்த கருவில் இந்த நரம்பு வளமும் இந்த தண்டு வள நரம்பும் தண்டு வள எலும்பும் ஜாம் ஆகி போகிறது 3வது வாரத்துலேருந்து 5வது வாரத்துக்குள்ளே நடக்குது. அதாவது நம்ம ப்ரெக்னன்சி செக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டேமேஜ் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோலிக் ஆசிட்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, முன்னாடியே போட்டிருக்கணும். அதனால தான் சின்ன பெண் குழந்தைகள் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னாலும், இல்லை கல்யாணம் ஆகிற சமயமாக இருந்தாலும் இந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது அவங்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.